கோல்டன் பீட்டப்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து தயிர் அப்படிங்கிறது, ஐயோ தயிர்னா சளி பிடிக்கும்பா, அதனால தயிர் சாதம் நிறைய சாப்பிடக்கூடாது, தயிரை வெறுமனே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. ஆனா தயிர்ல இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற நம்மளுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அதுல இருக்கு. அதை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, பெரியவங்களுக்குமே அது ரொம்பவே நல்லது தான். ஸோ தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நிஜமாலே அது ரொம்ப நல்லது தான். தயிரில் நல்லா சக்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்கள் ஃபேஸ் நல்லாவே வந்து பிரைட்டராக ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வெயிட் போடுவீங்க. இந்த ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் இதை நல்லா சாப்பிட்டீங்கனாலே நல்லா உங்களுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு ஃபேட் கண்டென்ட், அதாவது குட் ஃபேட் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ இதில் குட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். இதை சாப்பிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஒரு அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும்.